பானு, அந்த எஃப்எம் ஆவது கொஞ்சம் ஆன் பண்ணலாம்ல? பாட்டு கேட்கலாம்ல? பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதி இமாம் அலிக்கு தூக்கு தண்டனை வேண்டுமா வேண்டாமா? சில அமைப்புகள் வேணும்னு சொல்றாங்க, சில அமைப்புகள் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா நேரிலாக நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க, தூக்கு தண்டனை வேண்டுமா வேணாமா? 984 Stupid question. பப்ளிக்கா 10 பேரை சுட்டு கொண்டவன தூக்குல போட்டு சாகடிக்காம சும்மா தூக்கு தண்டனை வேணுமா வேணாமான்னு கேள்வி வேற. ச்சே, தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுமா? டெஃபினெட்லி சரியாயிடும். அப்பதான் சட்டத்து மேல எல்லாருக்கும் பயம் வரும். அவ அத்தனை பேரை கொலை பண்ணான். கவர்மெண்ட் மரண தண்டனைன்ற பேர்ல இவனை கொலை பண்ணுது. ரெண்டு பேருமே கொலை தான் பண்றாங்க. அவங்களுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து சந்தோஷமா வழி அனுப்பணுமா? நான் தண்டனை வேண்டான்னு சொல்லல, தூக்கு தண்டனை தான் வேண்டான்னு சொல்றேன். அதுக்கு பதிலா ஆயுள் தண்டனை கொடுக்கலாமே. செஞ்ச தப்ப நினைச்சு அவ லைஃப் லாங்கா வருத்தப்படுவான்ல, அத தூக்கு தண்டனையை விட பெரிய பனிஷ்மெண்ட். அப்படி யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. தீவிரவாதிங்க டெல்லி, பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா, கோயம்புத்தூர், காஷ்மீர்னு பாம்ப் பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம விட்டுக்கிட்டே இருக்கணுமா? இந்தியன்ஸ் என்ன இழுச்சு வாயினு எழுதி ஒட்டிருக்கா? இப்படி பதிலுக்கு பதில் நாம கொண்டுகிட்டே இருந்தா இந்தியா ஃபுல்லா சுடுகாடா சுடுகாடா மாறி போயிடும். யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தான் வலி தெரியும். பிரச்சனை இல்லாதவங்களுக்கு அந்த வலி புரியாது. எந்த பாதிப்பு வந்தாலும் ஒரு பிரச்சனைய கோபத்தோட அணுகிறது ரொம்ப தப்பு. போனவர் எந்த ஏரியாங்கிறது தகவல் கிடைச்சதா? ஆ, கிடைச்சது சார். கொட்டிவாக்கன்னு சொன்னாங்க, வீட்டுக்கு தகவல் அனுப்பிட்டோம் சார். இவங்க தான பாடியை முதல்ல பார்த்தது? எஸ் சார். ஆமா சார். நீங்க தான் பாத்தீங்களா? நான் தான் பார்த்தோம் சார். இது சாதாரண மர்டர் மாதிரி தெரியல சார், ரொம்ப சீரியஸான கேஸ் மாதிரி தெரியுது. வெட்டுக்காயம் இல்லாம குண்டடிப்பட்டிருக்கு சார். ஆமா சார், அவன் கூட போனவன என்ன ஆனானே தெரியல சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கோஸ்டி முதல் மாதிரியே தெரியல சார். வாங்க. நேத்து ராத்திரி தான் இதை எரிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி இதை என்னன்னு செக் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே சார். இரு, நான் போய் பார்க்குறேன்.
அவசரப்பட வேணாம். முதல்ல எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இல்லை, இப்போதான் வந்தோ. உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. ம், சாச்சா இந்திரா, என்னோட டின்னர் ஃபோன் கால். ஓயா யா, என்ன பண்றத, நீ இவ்ளோ அப்பாவியா வளர்ந்திருக்க. நம்ம நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா மட்டும் இல்ல, எந்த ஒரு ராணுவ வீரரும் இறந்ததா அர்த்தம் இல்ல. இந்திரா, இப்ப நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? உங்க அப்பா என்ன சாதாரணமாவ இறந்தார் நீ அழறதுக்கு? அவரே நம்ம நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இறந்திருக்காரு. யூ ஷுட் பி ப்ரவுட் யா. இதுக்காக நீ அழக்கூடாது, பெருமைப்படணும். ஓகே. ஏய், நம்ம நீங்க அழுவறதுக்கு வந்தோம், ஜாலியா இருக்காம அழுதுட்டு இருக்க? அம்மாடி, நாம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வந்திருக்கோம், அத மனசுல வச்சுக்கோ. இவளுக்கு எப்பவுமே ஜாலி தான், ஸ்டடிஸ் பத்தி எப்பதான் யோசிப்பா. அதான் பானு இல்லையா, இவ பின்னாடி உட்காந்து இது வரைக்கும் அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணலையா, அந்த மாதிரிதான். ஷோபனா எப்பவுமே ஜாலியா தான் இருக்கா, அவளுக்கு படிப்ப பத்தி கவலையே இல்ல. இதென்ன புதுசா, நமக்கு பழகுன விஷயம் தானே. ஓகே விடு. ஹேய் பானு, என்னடி இது ஃபுல்லா பொம்மையா இருக்கு? அதெல்லாம் அப்பா துணி கடையில வைக்கிற பொம்மைங்க. போட்டோ எடுத்துக்கிடுவோமா? சரி. Thank you.
உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இல்ல, வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன்.